நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கள் அப்பா வந்து எனக்கு அவருக்கு ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பசங்க இந்த மாதிரி பண்ணால் வந்து இந்த மாதிரி போயிடுவாங்க, தப்பான வழியில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து இது மாதிரி ஏதோ சொல்லி வச்சுட்டு அவருக்கும் அந்த பாடி பில்டிங்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ சின்ன வயசுலேயே வந்து நான் வந்து இந்த பாடி பில்டிங் ஷோஸ்லாம் இந்த டிவியில் வந்துச்சுன்னா நான் போய் பார்ப்பேன். ஸோ அப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ நீ ஜிம்முக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாத, நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க, இன்ஜினியரிங் போ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. அவுட் புட்டு தெரிகிற ஒரே ஒரு கேம் இந்த கேம் தான், ஆனால் அதுக்குள்ள நிறைய கவலைகள், நிறைய கஷ்டம், நிறைய இருக்குது. அதை சொல்லவே முடியாத அளவுக்கு மீளாத துயரம்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம். தெரு தெருவாக பூ வித்துருக்கேன், எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து சுண்டல் கொடுத்துருக்காரு. ரோடு வாசலில் இந்த கோல்கட் டப்பா மூடி இருக்கும், அந்த டப்பா மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் 25 காசு 50 காசு வந்து ஒரு சிட்டிக்கு வந்து 25 காசு. வீட்டு தெரு முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சில் உட்காந்துட்டு எங்கள் அம்மா இவ்வளோண்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சு கொடுத்துருவாங்க. அது வித்தனா ஒரு 10 ரூபா 15 ரூபா வரும். அதை வாங்கினாதான் எங்கள் அம்மா இன்றைக்கி சமையல் செய்ய முடியும். இந்த பாடி பில்டிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லியான கேம். இப்போ எல்லாருமே வந்து அதை ஈஸியாக சொல்கிறாங்க, ஏன்னா மணி வந்து வளர்ந்துச்சு, இன்றைக்கி நிறைய சப்ளிமெண்ட் வந்துச்சு. எல்லாம் நாங்கள் பண்ணுற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டே வந்து தேடி தேடி தான் நாங்கள் வாங்குவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் ஷாப் தெருக்கு தெருக்கு வந்துச்சு, நாங்கள் உள்ளே கஷ்டப்பட்டுருக்கோம். போவோம், எங்கே இங்கேருந்து மவுண்ட் ரோடு போவோம், மவுண்ட் ரோடே எங்களுக்கு லாங், இங்கேருந்து அடையார் போவோம், இப்படி செலக்டிவாக ஒரு 2-3 ஷாப் தான் சென்னையிலே இருக்கும். இதெல்லாம் தேடி வாங்கி சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அமினோ மாஸ் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து சரியாக பாடியில் இன்டேக் பண்ண முடியாது பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம இதை சாப்பிடுவோம், இதை சாப்பிட்டா ரிசல்ட் கம்மியாக இருக்கும். அது யூஎஸ் சப்ளிமெண்ட் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து காஸ்ட்லியாக தான் மூவ் பண்ணி ஆகணும், ஏன்னா நான் வந்து இவங்க எல்லாரும் வந்து டஃப் காம்படிஷனாக இருப்பாங்க. காசு இருக்கிற பசங்க நல்லா ஃபார்மில் வருவாங்க, காசு இல்லாதவங்க டல்லாக இருப்பாங்க. அப்போது நான் காசு செலவு பண்ணி அவரை கட்டாயம், ஏன்னா நான் மெடல் பண்ணாதான். இந்த வரலையும் சொந்த வீடே கிடையாது, இதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரிட்டி ட்ரைனர் அப்படின்லாம் நினைக்காதீங்க, நல்ல பேர் எடுத்திருக்கேன் பாடி பில்டிங்கில். பாடி பில்டர்ஸ் என்ன மாதிரி இருக்க பாடி பில்டர்ஸ் எல்லாருமே நல்ல பேர் எடுப்பாங்க, ஆனால் பேர் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும் நம்ம ஃபிட்னஸில், இல்லைன்னா நம்ம மறைஞ்சிரும், நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. எல்லாரும் மாதிரி தான் இப்போ சினிமா நடிக்கிறவங்களாம் ஒரு படம் ஃபுல்லாக பண்ணால் அடுத்த படம் வரதுக்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் நான் வருஷம் வருஷம் பேர் எடுத்துகிட்டே இருக்கணும். காம்படிஷன் தான் நான் பண்ண போகிறேன்னு பண்ண போகிறோன்னும் போது வீட்டில் வந்து அப்போ ஒன்றும் ரிஜெக்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, தடுக்கலை, அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் பண்ண தான் பயந்தாங்க. ஸோ நான் டேப்லெட்ஸ் போடுறது பார்த்து ஈவன் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போதே இவன் வந்து ஏதோ டேப்லெட் யூஸ் பண்ணான் அப்படின்ற மாதிரி மாறிந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறையா சொல்லி வீட்டில் புரிய வச்சு, அதாவது ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்துக்காக தான் இந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போது நான் இந்த ரெக்கவரி ஓடணும், இதை தான் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் கொஞ்சம் புரிய வச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கிளியர்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, பயந்தாங்க அவ்வளோதான். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணல கிடையாது, பயந்தாங்க. ஏன்னா இதை இவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் அது இப்பயும் இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அத்லட்ஸோட கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, எவ்வளோ வாட்டர் கட் பண்ணிட்டு பண்ணி பண்ணுறாங்கன்றது அத்தனை பேருக்கும் தெரியும், எல்லாருக்குமே ஃபீல் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க இந்த ஃபீல்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அத்லெட் வந்து தப்பு பண்ணாலுமே சரி, இல்லை உங்கள் அசோசியன் விட்டு வேறு அசோசியனில் பண்ணாலுமே சரி, யூ ஹாவ் டு கிவ் எ சான்ஸ். அதுக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி நான் வந்து 5th பிளேஸ் ஃபஸ்ட் அடிக்கிறவனுக்கு வந்து 5th பிளேஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை அத்லெட்ஸும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை அத்லெட் ஈச் அண்ட் எவ்ரி அத்லெட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறது வந்து இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து ஒரு அந்த அசோசியேஷன் எடுத்து நடத்தி அவன் பண்ணுறான்னா இட்ஸ் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் அந்த ப்ராப்ளம் அந்த விஷயத்த பண்ணுற ஆள் யாருன்னா ஏற்கனவே அத்லெட்டாக இருந்தவன் தான் அதை பண்ணுறான். ஈவன் நார்த்லேயும் சரி இங்கேயும் சரி, மிஸ் இந்தியா நடத்துகிறாங்களும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, எல்லாருமே பண்ணுறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 அசோசியேஷன்லாம் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே பண்ணுறத விட நீங்கள் வெளிநாட்டில் போய் பண்ணிங்கன்னா, வெளிநாட்டில் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்லாந்து பேங்காக்கில் கூட போய் பண்ணுங்கள், சிங்கப்பூரில் கூட போய் பண்ணுங்கள், உங்கள் பேர் வந்து பயங்கர ரீச் இருக்கும், பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். ரீச்ன்றத விட உங்கள் பாடிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அது வந்து இங்கேயும் எனக்கு கிடைக்கல. நம்ம எப்படி சொல்கிறது, அசோசியேஷன் ஆளுங்கிட்டையும் கிடைக்கல, அத்லெட்ஸ்கிட்டையும் கிடைக்கல. நான் இந்த டெல்லி ஈவெண்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லியாகணும். நான் வந்து அந்த ஈவெண்ட்டு போயிட்டு டெல்லியில் இறங்கும் போது எனக்கு ஒன்றும் ஹிந்தி நான் ஒன்றும் அந்தளவுக்குலாம் தெரியாது, அரபுல ஹிந்தி தான். பட் அவங்க வந்து ஒரு அத்லெட்டை ரிசீவ் பண்ணதுலேருந்து உள்ளே நான் வரேன், எனக்கு மாலை போட்டு என்னை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வெறும் நான் ரெஜிஸ்ட்ரேஷனாக போவேன், எங்களுக்கு ரூம்ஸ் கொடுத்து ஒரு 10:30 வந்து எங்களுக்கு ரூமில் கால் வருது, என்ன யார் கால் பண்ணுறாங்க இங்கே நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு வந்து காப்ஸ் லோடிங்க்கு ஒயிட் ரைஸ் அண்ட் எக் ஒயிட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து அத்லெட்டை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க நார்த் இந்தியாவில். பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மசில் உங்கள்
சாதாரண மனுஷனை விட நம்ம அசாதாரண வளர்ச்சி அடையணும் நம்ம சதை. அப்போ அதுக்கு பொறுத்து இருக்கணும், பொறுமை அவசியம். ஒரு காம்படிஷனில் தோத்துட்டோம், இனிமேல் நான் போக மாட்டேன் ஜிம்முக்கு, என்னை ஏமாத்திட்டாங்க இப்படின்னு சொல்கிறத விட எதனால் குறை சொன்னால், என்னை வந்து பாராட்டினத்தோட என்ன குறை சொன்னவங்க தான் அதிகம். நான் உண்மையாக சொல்கிறேன், என்னை பார்த்து டைரெக்டாக கேட்டுக்கிறாங்கன்னா நான் காம்படிஷனுக்கு வரேன்னு சொன்னதுக்கு, இரும்படிக்கிற இடத்துல ஈ கனடா வேலை நீ நடத்துக்கு அங்கே வரப்போகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சும்மா பார்க்க வரேன்னா அப்படின்னு சொன்னேன். டேய் அங்கே உங்கள் அப்பன் தாத்தெல்லாம் வருவோம், அங்கே வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு. பரவாயில்ல, நான் எங்கள் அப்பன் தாத்தெல்லாம் வராங்க ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்துடுறேன்னா அப்படின்னு.